பர்மிங்கம் கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. என்ன டேஸ்ட், தட்டுக்கடனா சும்மாவா? அண்ணா எனக்கு ஒரு ஆம்லெட்னு கீர்த்தி சுரேஷ் ரோட்டோரமா நின்னு சாப்பிடுறாங்க. இந்த வீடியோ இப்ப சோஷியல் மீடியால வைரலா போயிட்டு இருக்கு. என்னதான் பெரிய பெரிய ஃபைவ் ஸ்டார் ஹோட்டல்லாம் சாப்பிட்டாலோ அப்படியே ரோட்டோரமா, அண்ணே இன்னொரு எக்ஸ்ட்ரா தோசைண்ணே, இன்னும் கொஞ்சம் சாம்பார் ஊற்றுங்க அப்படின்னு அவங்க கிட்ட உரிமையா கேட்டு வாங்கி சாப்பிட்ற மாதிரி வருமா சொல்லுங்க. அதுவும் அந்த டேஸ்டெல்லாம் சான்ஸே கிடையாது. கீர்த்தி சுரேஷும் இப்போ அதான் பண்ணுறாங்க. தட்டுக்கடை டைரிஸ் அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. அதில் பார்க்கும்போது ரோட்டோரமா அண்ணன் வந்து ஆம்லெட் போட்டு கொடுத்துக்கிட்டே இருக்காரு. கீர்த்தி சுரேஷ் ஒரு பக்கம் சாப்பிட்டுக்கிட்டே இருக்காங்க. யூஸ்வலாகவே இந்த மாதிரி பெரிய ஹீரோயின்ஸ்லாம் ரோட்டோரமா சாப்பிட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி சில மிச்சம்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் பிரேக் பண்ணுற வகையில் அண்ணன் எனக்கு இந்த மாதிரி ரோட்டு கடை தாங்க ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கீர்த்தி சுரேஷ் ரொம்ப ரசித்து ருசிச்சு சாப்பிட்றாங்க. கீர்த்திக்கு குக்கிங்னா பயங்கர இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு தெரியும். ஸோ ஒருத்தவங்களுக்கு குக்கிங் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கோ அதே மாதிரி டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்டான ஃபுட்டை சாப்பிட்றதுக்கும் பிடிக்குங்க. ஸோ கீர்த்திக்கும் சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும் தெரியுது. இன்னைக்கு ஒரு புடின்னு அவங்க அப்படியே வயிறார சாப்பிட்டுட்டு இருக்காங்க. கீர்த்திக்கு இப்போ நெக்ஸ்ட்டு ரகுதாத்தா, ரிவால்வர் ரீட்டா, கன்னிவெடி அண்ட் ஹிந்தியில் பேபி ஜான் இந்த மாதிரி பல படங்கள் ரிலீஸ்க்காக காத்துட்ருக்கு. மேலும் பல செய்திகள் பிஹைண்ட் வுட்ஸில் வந்துகிட்டே இருக்குது. இதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை பிரியா என் கூட ஷேர் பண்ணுங்கள். கிளைகள் கொண்ட அனுமா இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.